வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியாவிற்கு அவர் விஜயம் செய்திருக்கின்றார். எதற்காக அவர் இந்தியாவிற்கு ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான ஊடகங்களும் பெரும்பாலான நண்பர்களும் வைக்கக்கூடிய கருத்துகள், பொருளாதார விடயத்தில் இலங்கை இருக்கக்கூடிய சிக்கலிலிருந்து மீட்டெடுப்பதற்கான களத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவின் உதவி தேவைப்படுகிறது என்கின்ற ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி அல்லது ஒரு செயல்பாடை மையப்படுத்தி இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருக்கிறார் என்ற தகவல் பரவலாக பேசப்படுகின்றன. ஆனால் இதுதான் களமா அல்லது இதனை மையப்படுத்தி தான் அவர் இந்தியாவிற்கு சென்றிருக்கின்றாரா என்கின்ற அந்த கோணத்தில் பார்க்கின்ற பொழுது இதன் பின்னால் பலவிதமான அரசியல் சூழல்கள் பின்னி பிணைந்து இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை நாடாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரான்ஸ் இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தது. நீங்கள் பல நகர்வுகளில் இந்தியாவோடு ஒத்து பயணிக்க வேண்டும், சீனாவோடு நீங்கள் நெருக்கம் காட்டுகின்ற விடயம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உடன்பாடு உள்ள ஒரு செயலாக இல்லை, எனவே நீங்கள் இந்தியாவோடு ஒத்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தை கொடுக்கப்பட்டிருந்தது என்பது நாம் அறிவோம். அதுபோல இந்தியா இலங்கைக்கு 500 மில்லியன் டாலர் எரிபொருள் மருத்துவம் சார்ந்த விடயங்களுக்காக நிதி உதவி செய்வதாக ஒத்துக்கொண்டு அதற்கான தீர்மானங்கள் கையெழுத்திடப்பட்டன. இப்பொழுது இந்தியா அந்த 500 மில்லியன் டாலர்களையும் கொடுத்து இலங்கைக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிறது என்கின்ற தகவல் ஒருபுறம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்படி என்றால் பொருளாதார விடயத்தில் இலங்கை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வீழ்ச்சியை மையப்படுத்தி இந்தியா இலங்கைக்கு உதவி செய்கிறது என்கின்ற விடயம் மேம்போக்காக சொல்லப்பட்டாலும் அதன் பின்னணியில் இலங்கை சீனாவோடு எந்தவிதமான நெருக்கத்தையும் கொண்டுவிடக் கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக இந்தியா நிதிகளை வழங்குகிறது என்கின்ற பரவலான ஒரு களம்தான் எடுத்து வைக்கப்படுகிறது. இப்பொழுது இலங்கைக்கு மேற்கத்திய நாடுகளிடம் இருந்தும் அழுத்தங்கள் அடுக்கடுக்காக வர ஆரம்பித்திருக்கின்றன. உக்ரைன் நாட்டில் ரஷ்யாவிற்கு சீனா ஆதரவு அளிக்கும் என்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்றால் சீனா பெரிய பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்று அமெரிக்கா எச்சரிக்கிறது. அதுபோல மேற்கத்திய நாடுகள் இலங்கைக்கு வைக்கக்கூடிய அழுத்தம் என்னவென்றால், நீங்கள் சீனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பீர்கள் என்றால் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்கின்ற அழுத்தத்தை வைக்கிறது. இந்த அழுத்தத்தின் வெளிப்பாடாக நீங்கள் இந்தியாவுடன் நெருக்கமாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழலை மையப்படுத்தி இலங்கை ஆட்சியாளர்கள் இந்தியாவோடு நெருக்கம் காட்டுவதற்கான ஒரு களத்தை உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்ற கருத்தும் எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் 2.4 பில்லியன் டாலர்களை இலங்கைக்கு இந்தியா கொடுத்து இலங்கையின் பல இக்கட்டுகளிலிருந்து இலங்கை காப்பாற்றுவதற்கு இந்தியா முதன்மை களத்தில் இறங்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகின்றது. எனவே இதற்கு நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றன. ஆனால் இங்கு களத்தை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த களத்தின் பின்னணிக்குள் பல அரசியல் விடயங்கள் இருப்பது என்பது அப்பொழுதுதான் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு விஜயம் செய்கின்ற அந்த சூழலில் இந்தியாவின் இலங்கை தூதர் கோபல் பக்லே அவர்களும் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு இந்தியாவிற்கு சென்றிருக்கின்றார். இந்தியாவில் பிரதமருடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதியில் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அலுவலகத்தில் வைத்து இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள்.
இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து இவர்கள் கருத்தாய்வு செய்தார்கள் என்கின்ற களம் எடுத்து வைக்கப்படுகிறது. ஜெய்சங்கர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் பகுதியில் எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான வழியில் சென்றன என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு சென்ற விடயத்தின் பின்னணியில் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் இந்தியாவிற்கு ஒரு விஜயத்தை மேற்கொள்ள களம் அமைத்திருப்பதாகவும், அந்த சமயத்தில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கான களங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற சூழலை கையில் எடுத்துக்கொண்டுதான் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றன. அதன் பின்னணிக்குள் என்ன களங்கள் இருக்கிறது என்கின்றதை பார்க்கின்ற பொழுது, ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான பல அழுத்தங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழல் சொல்கிறது. எனவே அழுத்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது இலங்கை அதில் பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை அது உருவாக்கும் என்றும் சொல்லப்படுகின்றன. காரணம், இம்முறை ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக எழுத்து மூலமாக பதிவு செய்யப்படுகின்ற அந்த தீர்மானத்தில் சொல்லப்படுகின்ற பல அழுத்தங்களில் மனித உரிமை மீறல், பொறுப்பு கூறல், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயங்கள் என்பதை ஒருபுறம் அழுத்தமாக வைக்கப்படுகின்றது என்பதை போல காணி நிலங்கள் பறிப்பு என்கின்ற விடயமும் ஒரு உச்ச சுத்தியை எட்டும் என்றுதான் சொல்லப்படுகின்றன. எனவே இவைகள் அனைத்துமே இலங்கைக்கு ஒரு பெரிய அழுத்தமான ஒரு விடயமாக மாறி நிற்கக்கூடிய சூழலில் தங்களுக்கு ஆதரவாக இந்தியாவை கையில் எடுத்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மால் விலக முடியும் என்கின்ற சூழலில் தற்பொழுது இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தையில் இதனை மையப்படுத்திய களங்களும் முன்னெடுத்து வைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகின்றன. இது ஒருபுறம் இருக்க, இந்தியாவின் பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றன. ஆனால் லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய மரணம் இந்த சந்திப்பிற்கு ஒரு வாய்ப்பை அளிக்காது என்று சொல்லப்படுகிறது என்பது ஒரு களமாக இருந்தால் கூட, இந்தியாவின் முதன்மை அமைச்சர் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு கலந்தாய்வு செய்வாரா என்கின்ற விடயங்களை குறித்து நாம் கேள்விகளை வைக்கின்ற பொழுது டெல்லி வட்டாரங்களில் அது ஒரு கேள்விக்கணையாகவே இருக்கிறது. இந்த சந்திப்பு நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது என்ற கருத்துக்கள் தான் எடுத்து வைக்கப்படுகின்றன. தற்பொழுது இலங்கையில் மிகவும் சூடுபிடிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய நகர்வு ஈழத்தமிழர்களுடைய விடயங்களை மையப்படுத்திய களம்தான். இந்த களத்திற்கு இந்தியா என்ன நகர்வுகளை எடுக்கப் போகிறது என்பது பலரிடம் கேள்விகளாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. எனவே இப்பொழுது இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவின் அமைச்சர்களோடு சந்தித்து பேசுகின்ற பொழுது ஈழத்தமிழர்கள் விடயங்களை குறித்த ஒரு அழுத்தமான பதிவுகள் வைக்கப்படுமா என்கின்ற கேள்விகள் பரவலாக ஊடகங்கள் மத்தியில் எழும்பி இருக்கின்றன. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈழத்தமிழர்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு கரசனையோடு இந்தியா இருப்பதாக இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் என்கின்ற தகவல்கள் பரவலாக சொல்லப்படுகின்றன, அல்லது அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனவே ஈழத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்தியா ஈழ விடயங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்துவதற்கான ஒரு களத்தை தான் இப்பொழுதுள்ள புவிசார் அரசியல் உருவாக்கி இருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் தற்பொழுது ஈழ விடயங்களில் மீனவர்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி இந்தியா பேசுவதற்கான களம் என்ன, அதனை மையப்படுத்தி ஈழ விடயங்களை இந்தியா கையில் எடுக்கும் என்கின்ற கருத்துகளும் பரவலாக சொல்லப்படுகின்றன. சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வடக்கு கிழக்கு பகுதிக்கு அவர் விஜயம் செய்த அந்த காலகட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரங்களை இந்திய மீனவர்கள் அழித்து விட்டு செல்கிறார்கள், இது ஏற்புடைய செயல் அல்ல என்கின்ற
கணக்கீட்டில் கருத்துக்களை பதிவிட்டார். அதுபோல தமிழர்கள் முறைப்படி அவர் வேட்டியை கட்டிக்கொண்டு அங்கிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு விட்டு தன்னை தமிழர்களின் ஆதரவாளர்கள் போல காட்டிக்கொண்டார். அதுபோல இந்தியா நினைப்பது போல வடக்கு கிழக்கு பகுதி இன்னொரு நாட்டின் இடம் அல்ல, அது இலங்கையின் ஒரு நகரம் என்கின்ற ரீதியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டார். அந்த சூழலிலே தமிழ் கட்சிகள் சிலவற்றை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பை சீனாவை சேர்ந்தவர்கள் எடுத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கான களத்தை வடக்கு கிழக்கு பகுதியில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது அப்பொழுதே கணிக்கப்பட்டது. அதன் வெளிப்பாடுகள் இப்பொழுது வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்று இந்தியா நினைக்கின்றது. எனவே மீனவர்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு மீனவர்களுடைய பிரச்சனைகளில் ஒரு சுமூகமான முடிவை எட்டிவிட்டு அதன் பின்பு ஈழத்தமிழர்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்தி ஈழத்தமிழர்களுக்கு தங்களை ஒரு பாதுகாவலர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்தியா எடுத்திருக்கிறது என்கின்ற தகவல்கள் தான் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. காரணம், இந்தியாவுடைய நிலைப்பாடு தற்பொழுது அதனை மையப்படுத்திய ஒரு களத்தை நோக்கித்தான் பயணிக்கிறது என்பதுதான் இப்பொழுது விவரம் அறிந்த வட்டாரங்களில் இருந்து வரக்கூடிய செய்தியாகவே இருக்கிறது. தற்பொழுது கச்சத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தமிழர்கள் வழிபடக்கூடாது, அது கொரோனா வீரியத்தின் தாக்குதலால் இதற்கு அனுமதி அளிக்க முடியாது என்று இலங்கை ஆட்சியாளர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்லிய பட்சத்தில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இலங்கையின் கடற்படை அந்த கடல் பகுதிகளைச் சார்ந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்ற கருத்துகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் தமிழக முதலமைச்சர் டக்ளஸ் தேவானந்திடம் பேசுவதற்கு விருப்பமில்லை என்கின்ற செய்திகள் பரவத் தொடங்கி இருக்கின்றன. காரணம், டக்ளஸ் தேவானந்தத்தை தமிழர்களுக்கு ஆதரவானவர்களாக பார்ப்பதற்கு தமிழக அரசு விரும்பவில்லை என்ற செய்தி சொல்லப்படுகிறது. எனவே அரசு ரீதியாக கீழ்மட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்பட்டதாக செய்திகள் சொல்கின்றன. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய இந்த பயணத்தின் பின்னணியில் மீனவர்கள் பிரச்சனை பேசப்படுகிறதா என்பதை ஒரு களமாக பார்க்கக்கூடிய அதே சூழலில் மீனவர்கள் பிரச்சனையை மையப்படுத்தி ஈழத்தமிழர்கள் விடயத்தில் தன்னுடைய நகர்வுகளை இந்தியா எடுக்கும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதுபோல இலங்கை சீனாவின் பக்கம் சாயாமல் தங்கள் பக்கம் நிற்பதற்கான அனைத்து களங்களையும் இந்தியா செய்து முடித்து விட்டது என்ற தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டு சொல்லப்படுகின்றன. எனவே அடுத்தடுத்து இலங்கை ஆட்சியாளர்களுக்கான சிக்கலில் இருந்து அவர்களை மீட்பதற்கான களத்தை இந்தியா உருவாக்கும் அதே பட்சத்தில் இலங்கைக்குள் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுவுவதற்கும் இந்தியா முயற்சிக்கும். அதற்கான களத்தை நோக்கித்தான் இந்தியா முன்னேறி கொண்டிருக்கின்றது. அந்த முன்னேற்றம் ஈழத்தமிழர்களுடைய விடயங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்றுதான் சொல்லப்படுகின்றன. இது அரசியல் விவரம் அறிந்தவர்களுடைய கருத்து. களம் என்னத்தை எதை முன்னெடுத்து செல்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றியுடன் இன்பா.